வின் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். குருஜி நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரபல ஜோதிடர் ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜியை நம் அரங்கத்திற்கு வந்துள்ளார். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் குருஜி. நேர்களே, தொழில், வியாபாரம், காதல், திருமணம் போன்ற அனைத்து வித சந்தேகங்களுக்கும் இந்நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம். வாருங்க நேர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கணவன் மனைவி அமைவதற்கு என்னென்ன அமைப்பு இருக்க வேண்டும் ஐயா? நல்ல குடும்பம், அதாவது நீங்க என்ன கேட்குறீங்கன்னா, ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்தது குடும்பம். ஒரு நல்ல குடும்பம் ஒருத்தருக்கு அமையணும் அப்படின்னு சொன்னால், ஒரு வாழ்க்கை துறை நல்ல விதமாக அமையணும்னு சொன்னால், ஜோதிட ரீதியாக என்ன காரணம்? இப்போ அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டாலே ரெண்டாம் இடம்னு சொல்லிடுவோம். எங்களுடைய ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு பாவகங்களும் ஒவ்வொரு விதமான அமைப்புகளை ஒரு மனிதனுக்கு தருகின்றன. அதே போல் ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும்னா லக்னம் நல்லா இருக்கணும், ஆயுளோடு இருக்கணும்னா எட்டாம் இடம் நல்லா இருக்கணும். நல்ல கணவன் மனைவி அமையணும்னா அந்த கணவன் மனைவி அப்படிங்கிற அமைப்பிற்கு அமைப்பு வந்து குடும்பம் என்கிற அமை அப்படிங்கிற நிலை வந்து குடும்பம் என்கிற அமைப்பிற்குள்ளாமல் வருது. அப்போ அந்த குடும்ப பாவகம் எந்த ஒருவருக்கு இரண்டாம் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இது அந்த வீடு வலுவாக இருக்கிறதோ அவருக்கு வந்து ஒரு நல்ல பாவகம், நல்ல குடும்பம் அமையும். இப்போ நல்ல குடும்பம் அமையும்னா ரெண்டில் தான் அந்த எடுத்தடுப்புலே அந்த கிராமங்களில் அந்த பழமையான ஜோதிடர்களோட அந்த எட்டில் செவ்வாய் ரெண்டில் செவ்வாய்னாலே அந்த நல்ல அமைப்புகள் அமையாது அப்படின்னு சொல்கிறதுண்டு. பாப கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி செவ்வாய் இரண்டு எட்டாம் வீடுகளில் செவ்வாய் சனி ராகு கேதுக்கள் இருக்கும்போது குடும்பம் அமைய தாமதமாவதோ அல்லது நல்ல குடும்பம் அமைய தாமதமாவதோ நடக்கும். இப்போ இந்த நல்ல கணவன் நல்ல மனைவி பெரும்பாலும் வாழ்க்கை சரியில்லாதவர்கள், வாழ்க்கையில் வந்து தோற்று போனவங்க அல்லது வாழ்க்கை அமையாதவர்களுடைய ஜாதகங்கள், குடும்பம் அமையாதவர்கள், குடும்பத்தில் தோற்று போனவர்களுடைய ஜாதகங்களை பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவகத்தில் வந்து பாப கிரகங்கள் வலிமையாக இருக்கும். பாப கிரகங்கள்னால் சனி செவ்வாய் ராகு கேது, இரண்டு எட்டில் செவ்வாய் சனி ராகு கேது இவைகள் இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல கணவனோ நல்ல மனைவியோ அமைவதில்லை. இப்போ இந்த நல்ல கணவனோ நல்ல மனைவியோ அமைவதில்லை அப்படிங்கிறதுடைய இன்னொரு பரிமாணமாக நான் வேறு மாதிரி சொல்லுவேன், இவர்கள் அந்த வாழ்க்கை துணையோடு ஒத்துப்போவதில்லை அப்படின்றது தான் உண்மை. இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரின்றதை விட உலகமே வந்து ஒரு வளைந்து கொடுக்கும் ஒரு தன்மையில் தான் வந்து உலகத்துடைய அனைத்துமே இருக்குது. எல்லோருக்கும் எல்லா விதமான பாக்கியங்களும் நிறைவாக கிடைத்து விடுவதில்லை, அனைத்துமே அனுசரித்து போவதிலும் வளைந்து கொடுத்து போவதிலும் தான் இருக்குது. அந்த மாதிரியான அமைப்புகள் இந்த இரண்டு எட்டில் செவ்வாய் சனி இருப்பவர்களுக்கு வந்து வளைந்து கொடுக்கும் தன்மை இருக்காது, அவர்கள் அனுசரித்து போகமாட்டார்கள் அப்படிங்கிற அந்த ஜோதிட அமைப்பின்படி அவர்களுக்கு ஏற்ற அவர்களுக்கு தோதான ஒரு வாழ்க்கை துணை அமைகிறதில்ல. அல்லது எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமைந்தாலும் இந்த இரண்டு எட்டில் செவ்வாய் சனி இருக்கிறவங்க கொஞ்சம் அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப கராராக நடந்து கொண்டு ரொம்ப ஒரு தன்னுடைய எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப தான் வாழ்க்கை துணை அமைய நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அமைப்பில் அவர்களுக்கு ஒரு நல்ல குடும்பம் அமைகிறதில்லை. ரெண்டு ஏழு எட்டாம் பாவகம் தான் சொல்லுவோம் நாங்கள். இந்த எட்டாம் பாவகம் குடும்பம் என்று ஏன் சொல்லப்படுகிறதுனா, அந்த எட்டாம் பாவகத்தில் இருக்கிற நல்ல கெட்ட கிரகங்கள் இரண்டாம் பாவகத்தை பார்த்து அதனை கெடுக்கும் அல்லது வளர்க்கும் அப்படிங்கிற அமைப்பின்படி எட்டாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தால் ஒருத்தருடைய வாழ்க்கை, அவருடைய கணவன் மனைவி நன்றாக அமைவதில்லை அல்லது தாமதமாக அமையும். இந்த நன்றாக அமைவதில்லை தாமதமாக அமையும் அப்படின்றதை வந்து இன்னும் ஆழமாக ஜோதிடத்துக்குள்ளே உள்ள போனால், அந்த எட்டாம் பாவகத்தில் செவ்வாய் சனி இருந்தாலும் அவை சுபத்துவமாகவோ சூட்சும வலுவாகவோ இருக்கிற பட்சத்தில் ஒருத்தருடைய குடும்பத்தை கெடுப்பது இல்லை. எப்பவுமே வந்து ஜோதிடத்தில் வந்து எல்லாத்துக்கும் விதியும் அதுக்கு ஏற்றாற்போல் விதி வழக்குகளும் உண்டு. இந்த விதி அதற்கேற்றாற்போல் அதனை அடுத்து வருகின்ற விதி வழக்கு, இந்த விதி வழக்குகள் வரும்போது நான் சொல்கின்ற நிறைய பலன்கள் மாறும். விதி வழக்குகளே இல்லாமல் விதி மட்டும் பொருந்தி வருகின்ற நிலைமையில் எட்டில் செவ்வாய் சனி இருக்கும் ஒருவருக்கு நிச்சயமாக குடும்பம் அமையாது, அல்லது தாமதமாக குடும்பம் அமையும், அல்லது ரெண்டு திருமண அமைப்புகள் இருக்கும். இந்த ரெண்டு ஏழு எட்டு இந்த பாவகங்களில் சனி செவ்வாய் போன்ற பாப கிரகங்கள் இருக்கும் பொழுது ஒருவருக்கு நல்ல குடும்பம் அமைவதில்லை அல்லது நல்ல வாழ்க்கை துணை அமைவதில்லை அல்லது குடும்பமே அமைவதில்லை அல்லது 40-50 வயசு ஆனாலும் கல்யாணம் ஆகிறதில்லை. இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாவகமும் அந்த பாப கிரகங்களும். ரெண்டாவது, இதையே அப்படியே தலைகளாக திருப்பி இரண்டு ஏழு எட்டாம் பாவகங்களில் எவர் ஒருவருக்கு சுப கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சுக்கிரன், வளர்பிறை, சந்திரன், தனித்த புதன் இவைகள் இருக்கும்போது ஒருவருக்கு சீக்கிரமாகவே திருமணம் நடக்கலாம், சீக்கிரமாகவே திருமணம் நடந்துவிடும். 22-23 வயசுலேயே திருமணம் நடந்துடும், நல்ல விதமான வாழ்க்கை துணையாக இருக்கும், ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து நல்ல விதமான வாழ்க்கை அமையும். நல்ல கணவன் என்னுடைய கணவனைப் போல இல்லை, என்னுடைய மனைவியைப் போல குணவதி இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு ரெண்டு ஏழு எட்டாம் பாவகங்களில் எந்த ஒரு ஆணுக்கோ பெண்ணிற்கோ சுப கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இப்போது நான் சொன்ன இயற்கை சுப கிரகங்களான குரு, சுக்கிரன், வளர்பிறை, சந்திரன், தனித்த புதன் இருக்கும்போது அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல மேன்மையான நீடித்த வாழ்க்கை அமைவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சில பேர் கல்யாணம் ஆகி 50-60 ஒரு நீடித்த ஆயுளோட ஒரு நல்ல குழந்தை செல்வங்களோட ரொம்ப ரெண்டு பேர் அன்யோன்யமாக இருப்பாங்க. இதோட பெருசு என்னன்னா, வயது ஆக ஆகத்தான் அன்யோன்யம் கூடி
எங்கே போனாலும் அவர் இப்போ மனைவியை விட்டுட்டு போக மாட்டார், எங்கே போனாலும் அந்தம்மா கணவரோடு தான் போகும். இந்த மாதிரியான ஒரு கொடுத்து வைத்தவர்கள் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை தன்னை நிறைய நம்மளே பார்த்துருப்போம். ஒரு 80 வயதாக இருக்கும், 20-22 வயசில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நிறைவான வாழ்க்கை, இரண்டு பேரும் அந்தம்மா தீர்க்க சுமங்கலையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இவரும் வந்து நீடித்த ஆயுளோடு இருப்பார். இதற்கெல்லாம் காரணம் இப்போது நான் சொன்ன ரெண்டாம் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய குடும்ப பாகவத்தை குரு, சுக்கிரன், வளர்பிறை, சந்திரன், தனித்த புதன் போன்ற கிரகங்கள் அமர்ந்து அல்லது பார்த்து அந்த இடம் எந்த எல்லா விதத்திலும் சுபத்துவமாகி இருக்கும்போது ஒருவருக்கு நீடித்த ஆயுள் மற்றும் உங்களுக்கு வந்து நீடித்த வாழ்க்கை தனி. ஏன்னா ரெண்டாம் இடத்துல சுபகிரகங்கள் இருந்துட்டாலே அவை ஆயுள் எனப்படும் எட்டாம் பாகத்தை பார்க்கும். ஆணுக்கு ஆயுளாகவும் பெண்ணிற்கு தீர்க்க சுமங்கலி அமைப்பையும் சொல்லப்படுகின்ற ஜோதிடத்தில் எட்டாம் பாவகம், இரண்டாம் பாவகத்தில் சுபகிரகங்கள் இருந்து பார்க்கப்படும் போது ஒரு ஆணை நீடித்த ஆயுளோடும் அவனுக்கு வருகின்ற துணையை வந்து அந்த அம்மாவும் கொஞ்சம் நல்ல விதமாக கணவனுக்கு ஏற்ற ஒரு மனைவியாக நம்முடைய கிரந்தங்களில் சொல்லப்படுகின்ற அமைப்பில் வந்து ஒரு உதாரண தம்பதிகளாக இருப்பார்கள். ஆகவே ஒருவருடைய நீங்கள் இப்போ கேட்ட கேள்விக்கு, நல்ல கணவனும் நல்ல மனைவியுமாக ஒருத்தர் முன்னுதாரணமாக இருக்க வேண்டுமானால் ஒருவருடைய ஜாதகத்தில் 2, 7, 8 பாவங்கள் பலவீனமாக இல்லாமல், அசுப கிரகங்கள் இல்லாமல், பாவத்துவமாக இல்லாமல், சுபத்துவமாக, அங்கே பாவ கிரகங்கள் இருந்தாலும் சுபத்துவ சூட்சும வலுவோடு சுபர்கள் பார்க்கின்ற அமைப்பில் இருக்கும் ஒருவருக்கு சீக்கிரமாக திருமணமாகும், நல்ல வாழ்க்கை தன்னை கிடைக்கும், அந்த வாழ்க்கை தன்னை நீடித்தும் இருக்கும். ஒரு குடும்பத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இருவரும் மனமுத்து ஒரு நீடித்து இருப்பார்கள். அதுதான் ஜோதிடத்துடைய அமைப்பு. அழகாக சொன்னீங்க.